ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சாரீலே வந்து நம்ம நிறைய சாரீ வச்சுருப்போம், நிறையா பட்டு சாரீஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். இது பாருங்கள், பூனோ சாரீ மாதிரி தான் அந்த ப்ரோசோ சாரீ, அதுலேயே வந்து கோல்டன் பிரிண்ட் போட்டு வந்திருந்துச்சு. அந்த ஸ்டிச் பண்ண தான் கொடுத்துருந்தாங்க, ஒரு நாலு சாரீ கொடுத்துட்டாங்க அவங்க ஸ்டிச் பண்ண சொல்லி. இது பார்த்திங்கன்னா, இது வந்து நான் என் வயசு பொண்ணு தான் இருக்கும், அந்த பொண்ணு என் ஹைட்டு தான் இருப்பாங்க. அவங்க இந்த ஃபுல் சாரியுமே கீழே வந்து லாங் மேக்ஸி மாதிரி ஃப்ராக் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், ஃபுல் சாரியுமே யூஸ் பண்ணிட்டோம். அந்த சாரியில் வந்து ஒரு மெரூன் கலர், ஒரு ப்ரௌன் கலரில் ஒன்று அந்த லைன் லைனாக வந்துருந்துச்சு. அதனால் அந்த சாரிக்கு வந்து மேலே டாப்புக்கு வந்து கான்ட்ராஸ்டாக அந்த ப்ரௌன் கலரில் வந்து நம்ம ஏதாவது நெட் ஃபேப்ரிக்கில் நம்ம எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி நம்ம எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, நம்ம மேலே வந்து நெட் ஃபேப்ரிக் கொடுத்துட்டு கீழே வந்து அந்த சாரியை கொடுத்துருக்கோம். நான் வந்து கையில் வச்சு காமிச்சா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியாது, அதனால் நான் இன்னும் ஹெல்ப்புக்கு வேறு ஆள் இல்லை, அதனால் நான் வந்து ஷாப்லேயே தொங்க விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ரௌன் ஷேடில் தான் வந்து நம்ம வந்து மேலே டாப்பு கொடுத்துருக்கோம், நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. இது என்ன ப்ரோசோ சாரி, அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்ல கான்ட்ராஸ்ட் காம்பினேஷனில் ஷைனிங்காக நல்லா அழகாக இருந்துச்சு. குட்டீஸ்க்குனால் வந்து இந்த மாதிரி சாரியில் ரெண்டு ட்ரெஸ் தைக்கலாம், ரெண்டு குட்டீஸ் இருந்தாங்கன்னா ரெண்டு பிள்ளைங்களுக்கு ரெண்டு ட்ரெஸ் தைக்கலாம். நம்ம ஃபுல் சாரியுமே இந்த பெரிய பொண்ணுனால நம்ம ஃபுல் சாரியும் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு. அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட்டு சாரி, இந்த சாரி பார்த்திங்கன்னா நயன்தாரா கட்டியிருந்தாங்கள்ல அந்த மாதிரி சாரி டைப் தான், ஆனால் இது வந்து நல்லா சாஃப்ட் சில்க் மாதிரி இருந்துச்சு, ஃபுல்லாக செக்குடு பேட்டர்னு. இந்த சாரியும் அந்த பொண்ணோட அம்மா வேணான்னு சொல்லுவோம், அந்த பொண்ணு மேக்ஸிமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறனால இந்த நல்லா லாங் ஃப்ராக் மாதிரி போட்டு போனால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஆனால் மேலே வந்து முந்தானையை வந்து நம்ம பிங்க் கலர் ஃபுல் பிங்க் கொடுத்துருந்தாங்க, அந்த முந்தானையை வந்து நம்ம டாப்புக்கு யூஸ் பண்ணிட்டோம். கீழே அந்த செக்குடு பேட்டர்னை ஃபுல்லாத்தையுமே கீழே சர்க்கிள் ஃபுல்லாக யூஸ் பண்ணியாச்சு, நல்லா விரிச்சோம்னா நல்லா பெருசாக இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு இப்படி தொங்க விட்டு நான் காட்டுறேன். இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி, நீங்களும் இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்தும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு வந்து ரெண்டு சாரி மூணு சாரி கொடுத்துருந்தாங்க, ஒரு மெட்டீரியலும் எடுத்து கொடுத்துருந்தாங்க, அதையும் நான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் அதையும். அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக எடுத்து கொடுத்தாங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் எடுத்திருந்தாங்க, அந்த கீழே இடுப்புக்கு கீழே வர்றதுக்கு. மல்டி கலரில் காட்டன் ஃபேப்ரிக் இது, நல்லா பிரிண்ட் கோல்டன் கலர் பிரிண்ட் போட்டுருந்துச்சு. மேலே டாப்புக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஆரஞ்சு கலர் ஷேடு வரனால, ஆரஞ்சு கலர் மல்டி கலர் தானே, ஆரஞ்சு கலரில் அங்கங்கே இருக்கவும் பிளெயினாக ஆரஞ்சு கலர் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா என்டிங்கில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து கார்னரில் கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் ஒரு சின்ன பீஸு, ஏன்னா நான் இதில் வந்து ரொம்ப அகலம் இருக்காது இல்லையா, அகலமான துணினா நம்ம வந்து ஜாயின் போட தேவையில்லை. இந்த மாதிரி அகலம் இல்லாததுலலாம் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் கொஞ்சம் பிளைனாக இருக்கனால மிரர் ஒர்க் பண்ணி கொடுங்கக்கான்னு சொல்லுவோம். நான் வந்து மிரர் யூஸ் பண்ணி சுற்றிலும் இந்த மல்டி கலர் கிளாஸ் பீட் இருந்துச்சு, அதை ஸ்டிச் பண்ணியாச்சு, ஆரி ஒர்க் மாதிரி பண்ணியாச்சு. இதுதான் ஃபுல் வியூ, இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ. இதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலரில் ஆரஞ்சு கலர் பார்டர் வச்ச ஒரு பட்டு சாரி, இதெல்லாம் வந்து அந்த முன்னாடி வந்த மாடல், பழைய மாடல். இதையும் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா வேணான்னு சொல்லுவோம் லாங் ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டாங்க. மேலே வந்து போட் நெக் மாதிரி வச்சுருந்தோம், கீஹோல் நெக் வச்சுருந்தோம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாதனால அதை நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு, பிளைனாக ஆரஞ்சு அந்த சாரியில் இருந்துச்சு, மிச்சம் இருந்துச்சு, அதனால் அதை நம்ம அங்கே வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. முந்தானையில் மேலே வந்து நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம், அந்த ஷோல்டரோட ஹேண்டுக்கு மட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பார்டர் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதனால் அந்த பார்டர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த கவுனோட ரவுண்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கிட்ஸ்க்கும் உங்கள் பிள்ளைங்கயா இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ராக் மாதிரி சாரியில் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.